ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹீரோயின் ஆடிஷன்லாம் எடுத்துட்டு இருந்தாலும் நெகட்டிவ்க்கு ஒரு ஆடிஷன் எடுத்துக்கலாமா அப்படி கேட்பான். சரி ஓகே எடுத்துக்கோங்க. லாஸ்டா பார்த்தா நெகட்டிவ்க்கு தான் செலக்ட் பண்றாங்க. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஐ ஸ்டார்ட் டூயிங் ஆங்கரிங். அதுக்கப்புறம் அப்படியே தெரியும்ல சுற்றி நம்ம ஒரு நல்ல பீப்புள் இருக்காங்க நம்மளை சுற்றி. ஸோ அதனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அமேசிங். ஸ்வேட்டா காலையில் எழுந்த உடனே உங்களோட ஸ்கின் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணுவேன். அண்ட் தென் நான் வந்து லிப் பாம்க்கு பதில் ஐ யூஸ் கீ. ஸோ அந்த கீ போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வேலையை எங்கள் அம்மா சூப்பராக ஒரு காஃபி போட்டிருப்பாங்க. காஃபி குடிச்சிட்டு நான் என்னோட கிச்சனில் அதுக்குன்னு ஒரு தனி ட்ராவே நான் வச்சுருக்கேன். லைக் முல்தானி மெட்டி, ரைஸ் ஃப்ளோர், கடலை மாவு, வீட் ஃப்ளோர், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு ஒரு நாள் என்னோட மூடுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் என்னோட வீட்டில் இருக்க பப்பிலாம் என்னை டே பார்க்கும். இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபேஸில் ஏதாவது போட்டுட்டே இருக்கு. அப்பப்போ சன்டான் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ரைஸ் ஃப்ளோர், கர்ட் அண்ட் ஹல்தி ஃபேஸ் மாஸ்க்காக போடலாம். டார்க் சர்க்கிள், இங்க் நட், அது நீங்கள் வந்து ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல அதில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அண்டர் ஐஸில் போட்டால். What about acne? Clear gel னு சொல்லிட்டு. அது நீங்க உங்களுக்கு இன்னைக்கு pimple வருது, இன்னைக்கு போட்றீங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங் இருக்காது. ஹேர்க்கு என்ன ஷாம்பு நீங்க யூஸ் பண்றீங்க? சோ அவ்ளோ பெரிய பாட்டில் உங்களுக்கு அந்த பிரைஸ்க்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நோ கெமிக்கல்ஸ் அதுல. நீங்க வந்து அதனால உங்களோட ஹேர் இட் will grow ஏதாவது ஆகும்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஓகே. அவங்க பேர் வந்து சூப்பராக இருக்கேன். லைக் நினைத்தாலும் இனிக்கும் அப்படிங்கிற அந்த சீரியலில் வந்து நெகட்டிவ் லீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை குழந்த மாதிரி இருக்கீங்களே, எப்படி இந்த சீரியலில் வந்து உங்களை நெகட்டிவ் அப்படிலாம் போடணும்னு தோணுச்சு நான் கேட்குறேன்? இல்லை ஆக்சுவலி எனக்கே தெரியல. நான் வந்து நார்மலாக நினைத்தாலும் இனிக்கும் சீரியல்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி சீரியல் நான் ஆடிஷன்ஸ்லாம் போகும்போது கூட நான் வந்து ஹீரோயின்க்கு தான் போவேன். அவங்க ஹீரோயின்க்கு ஆடிஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாலும் நெகட்டிவ்க்கு ஒரு ஆடிஷன் எடுத்துக்கலாமா அப்படி கேட்பான். சரி ஓகே எடுத்துக்கோங்க. லாஸ்டா பார்த்தா நெகட்டிவ்க்கு தான் செலக்ட் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ வை. நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, வேற என்ன சேனல் கேக்குறோம். ஸோ ரொம்பவே அழகாக உங்களோட ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கேமரா முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னும் பொழுது அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். இல்லை நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஐ ஸ்டார்ட் டூயிங் ஆங்கரிங். அதுக்கப்புறம் அப்படியே தெரியும்ல மீடியாவில் நம்ம ஒரு இதில் வந்துட்டோன்னா அது அப்படியே சைமல்டேனியஸாக அப்படியே போயிடும். அண்ட் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய மென்டல் பீஸை வந்து கெடுக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆப்வியஸாக நடந்திருக்கு, எனக்குமே நடந்திருக்கு. லைக் என்னென்னா நான் வந்து நார்மலாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் தான், எந்த ஒரு விஷயத்துமே நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் மீடியா ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து சில விஷயம்லாம் நடக்கும்பொழுது சரி ஓகே அது எல்லாமே தாண்டி நம்ம நம்மளாவே இருக்கணும். அட்லாஸ்ட் இப்போ நான் வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம 2022 இருக்கும். நான் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதை விட என்னோட கெரியரில் எனக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கே தவிர, அப்போ நான் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு எய்ம் வச்சுருந்துருப்பேன்ல மீடியாவுக்கு நான் போகிறேன் நான் இப்படி தான் இருப்பேன், அது நான் இன்னமும் நான் அப்படியே இருக்கேன். ஓகே. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் வந்து என்னோட கெரியருக்காக என்னோட அந்த பர்சனல் மீயை வந்து நான் எங்கேயுமே நான் விட்டு கொடுக்கல. ஐம் பீயிங் மை செல்ஃப். நான் எதையுமே வந்து இழக்கலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அந்த மாதிரி நம்மளோட பேஷனுக்காக எதுவும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணல. பை காட்ஸ் கிரேஸ் சுற்றி நம்ம ஒரு நல்ல பீப்புள் இருக்காங்க நம்மளை சுற்றி. ஸோ அதனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அமேசிங். இந்த மார்னிங் டே ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் என்னதாவது டெய்லி உங்கள்ட்ட கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்களை பார்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னும்போது ஸ்வேட்டா காலையில் எழுந்த உடனே உங்களோட ஸ்கின் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நார்மலாக நான் வந்து ஐ எம் எ பர்சன், ரொம்ப நான் வந்து இந்த ஹோம் ரெமெடிஸ்லலாம் ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோ இந்த ரெடிமேடாக வர எந்த ப்ராடக்ட்ஸும் ஐ டோன்ட் பிலீவ். ரொம்ப மேக்ஸிமமாக போனால் ஷீட் மாஸ்க் தான் நான் போடுவேன். மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் வாட்டர் குடிக்கணும். அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் நல்லா வாட்டர் குடிச்சிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் பேயிங் ஆஃப் ஆல்சோ. ஸோ அதனால் வாட்டர் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன். லைக் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணுவேன். அண்ட் தென் நான் வந்து லிப் பாம்க்கு பதில் ஐ யூஸ் கீ. ஸோ அந்த கீ போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வேலையை எங்கள் அம்மா சூப்பராக ஒரு காஃபி போட்டிருப்பாங்க. காஃபி குடிச்சிட்டு ஷூட்டுக்கு கிளம்புறது அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி நைட்டும் இதே ரொட்டீன் தான். நைட்டு வந்து நம்ம அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷூட்.
கொஞ்சம் ஏர்லியராக ஷூட் முடிச்சு வந்துட்டேன் அப்படின்னா ஏதாவது நான் ஒரு ஃபேஸ் பேக் போடுவேன், லைக் முல்தானி மெட்டி. நான் என்னோட கிச்சனில் அதுக்குன்னு ஒரு தனி ட்ராவே நான் வச்சுருக்கேன், லைக் முல்தானி மெட்டி, ரைஸ் ஃப்ளோர், கடலை மாவு, வீட் ஃப்ளோர், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு ஒரு நாள் என்னோட மூடுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் என்னோட வீட்டில் இருக்க பப்பிலாம் எனக்கு டே பார்க்கும், இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபேஸில் ஏதாவது போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆனால் கண்டிப்பாக வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபேஸ் மாஸ்க் இல்லை 4 ஃபேஸ் மாஸ்க்காவது நான் போட்டுருவேன். ஓகே, மாஸ்க் போட்டிருக்கும் போது பப்பீஸ் வந்து ஹூ ஆர் யூ மேன், எக்ஸாக்ட்லி அவங்களுக்குலாம் தெரியும். நான் வந்து பார்த்தாலே டக்குன்னு ஷாக் ஆவாங்க, ஏன்னா சம்டைம்ஸ் இந்த காஃபி ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டால் ஃபேஸ் ரொம்ப கொடூரமாக இருக்கும், பார்த்து ஷாக், ஏய் கடிச்சிடாத, நான் தான் அக்காடா அக்காடா அந்த மாதிரி அண்ணன் முத்து. எக்ஸாக்ட்லி, சூப்பர். நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்க போகிறேன், உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்ன ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட் அப்படிங்க? சோ காஜல் வந்து இப்ப ஐகானிக் தான் யூஸ் பண்றேன். ஐகானிக் ஃபேஸ் வாஷ் வந்து செட்டஃபில். செட்டஃபில், ஓகே. மாய்ஸ்சரைசர் நியூட்ரிடம் ஓகே. பெர்ஃப்யூம் பெர்ஃப்யூம் வந்து சீரியலுக்கு எனக்கு நார்மலாக இன் பர்சன் எனக்கு சீகே பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறது. பட் ஷூட்டுக்கு கேட்டிங்கன்னா வாடகல் தான், ஏன்னா நீங்கள் மார்னிங் போட்ட பெர்ஃப்யூம் நைட்டு வரைக்கும் இருக்கும். வாடகல் வந்து மார்னிங் நைட் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலி நான் உங்களுக்கு அந்த ஒரு டிப் கொடுக்குறேன், ரொம்ப ப்ரைஸுமே ரொம்ப கம்மி, இட்ஸ் அரௌண்ட் 200 something. பட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மார்னிங் போடுறது நீங்கள் சும்மா அப்பப்போ டச் அப் பண்ணால் போதும் பெர்ஃப்யூம் ரொம்ப, ஆனால் சீக்கெல்லாம் காலியாயிடும், கொஞ்ச நேரத்துலேயே காலியாயிடும். பட் வாடகல் எல்லாம் இட் ஸ்டேஸ் லாங். ஓகே ஓகே. ஸோ அந்த ஹேருக்கு என்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு வந்து இப்போ ஹேர் ப்ராப்ளம் தான் எனக்கு ரொம்ப இருந்தது, ஏன்னா டெய்லி நான் வந்து ஏதாவது ஸ்ட்ரைட்னிங்கோ கேர்லிங்கோ ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க, எனக்கு ஹேர் ஃபாலும் ரொம்ப இருந்தது. இப்போ வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அது கொஞ்சம் கம்மியானதுனால என்னோட சுற்றி இருக்கவங்களும் எல்லோரும் கேட்குறாங்க என்ன ஷாம்பு போடுறேன். ஆக்சுவலி அந்த ஷாம்புவோட பேரே எனக்கு தெரியல, நான் வந்து ஏன் சொல்கிறேன், அந்த ஷாம்பு நான் வாங்கினதே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா இது அவ்வளோ பெரிய ஒரு பாட்டில், காஸ்ட்டும் ரொம்ப லைக் அரௌண்ட் 1000 or something. ஸோ அவ்வளோ பெரிய பாட்டில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குது, அண்ட் ஆல்சோ நோ கெமிக்கல்ஸ் அதில் நீங்கள் வந்து அதனால் உங்களோட ஹேர் இட் வில் க்ரோ ஏதாவது ஆகும்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ நார்மல் கிளென்சிங் மாதிரி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த அது பேர் எனக்கு தெரியாது, போட்டுக்கூடிய ஹோம் ரெமெடி பேக் என்னது? எனக்கு ரெகுலரா இருக்க ஒரு ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா சன்டான் மட்டும் தான், அப்பப்போ சன்டான் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ரைஸ் ஃப்ளோர், கர்ட் அண்ட் ஹல்தி இது மூணுமே போட்டு ஃபேஸ் மாஸ்க்காக போடலாம். இதோட ரொம்ப ரொம்ப ஈஸி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹனி லெமன், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே அந்த டார்க் பேச்சஸ் எல்லாம் ஃபேஸ்லேருந்து போயிடும். சூப்பர், அமேசிங். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெய்லி ஷூட் போகிறீங்க, டெய்லி ஏதாவது ஒரு கெமிக்கலாக இருக்கட்டும், டெய்லி மேக்கப் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ 5 டாஸ்க் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், அந்த 5 டாஸ்க்கு நீங்கள் எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறீங்க, ஐ மீன் ஸ்கின் ரிலேட்டடாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். டார்க் சர்க்கிள், டார்க் சர்க்கிள்ஸ் வந்து டச் உட எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது இல்லை. ஒருவேளை இருக்குது அப்படின்னா இங்க்நெட் தெரியுமா உங்களுக்கு, ப்ரௌன் கலரில் சம் சீட்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் வேணால் அது உங்கள் அம்மா கிட்ட யார்கிட்டயாவது கேளுங்க. அது நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல, அதில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அண்டர் ஐஸில் போட்டால் ரெடியூஸ் ஆகிடும். பட் நான் பண்ணியிருக்கேன் 1 or 2 times, நல்லாயிருக்கும். ஓகே சார், வாட் அபவுட் ஆக்னி? ஆக்னி இஷ்யூஸும் டச் உட் இல்லை. இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் ஜெல் லைக் கிளியர் ஜெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு தட்ஸ் ஆயின்மெண்ட், நீங்கள் எந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. அது நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி பிம்பிள் வருது இன்றைக்கி போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங் இருக்காது அந்த மாதிரி. ஓகே, என்ன ஜெல் சொன்னீங்க? கிளியர் ஜெல். கிளியர் ஜெல் உடனே போடு. நீங்கள் மெயினாக உங்களோட நெயில்ஸ் படக்கூடாது, நீங்கள் அந்த வேலை பார்க்காதீங்க. எப்படி நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஷூட்டிங் டைமில் நிறைய விஷயம் போடுறீங்களோ அதே மாதிரி தான் ஹேருக்கும் நிறைய எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறது, என்னது ஸ்ட்ரைட்னர் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவீங்க, கர்லர், ஐ மீன் ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகும் டேமேஜ் ஆகும் அப்படின்னு பொழுது அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க இல்லையா ரெகுலராக? இல்லை அது என்னென்னா நான் ஃபேஸுக்கு நான் அவ்வளோ கேர் எடுத்துக்கிற மாதிரி ஹேருக்குமே நான் பண்ணுவேன். ஹேருக்கு நீங்கள் வந்து அந்த ஷைனிக்காகவும் அதெல்லாம் நீங்கள் என்ன பேக் போட்டால் இட் வோன்ட் ஹெல்ப், ஐ கெஸ் சம் ஒன் வில் சே லைக் பனானா ஃபேஸ் பேக் அண்ட் ஆல் இஸ் டே, பட் இட் வோன்ட் தட் மச் ஒர்க்ஸ். பட் நீங்கள் வாட் யூ கேன் டூ இஸ் லைக் நீங்கள் அதோட அந்த நீங்கள் அந்த ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் தானே, நீங்கள் அந்த ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் போடுறதுனால யூ கேன் யூஸ் ஸ்மால் ஆனியன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 10 எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ பெப்பர், 10 whole peppers போட்டு அது கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துட்டு யூ கேன் அப்ளை இட் ஆன் யுவர் ஸ்கால். அது உங்களுக்கு வந்து உங்களோட ரூட்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். ஓகே, அது நான் வீக்லி ஒன்ஸ் ஐ டூ.
ஓகே, இந்த பர்டிகுலராகவே வந்து கேர்ள்ஸ் வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி? இல்லை, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்ன அப்படின்றது கூட என்கிட்ட கேட்டு தான் டெல் டூ அப்படின்னு இருக்கும்பொழுது இது என்னோட கெரியர் வைஸுங்கும் போது அதிகமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, அப்படியே அழுகிற மாதிரி லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா செம்மையாக சாப்பிடுவேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ கண்ணாவோட இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாலாம்